அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல 29/6/2022 இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனை கமெண்ட் பண்ணுங்க. பழசை நினைவூட்டி அமைச்சருக்கு ஐபெட்டோ கடிதம். திருச்சி, June 29. தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவரும் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பான ஐபெட்டோ செயலாளருமான அண்ணாமலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு அனுப்பியுள்ள கடிதம். மாணவர்கள் கல்வி நலனை பாதுகாக்கவும் கற்றல் கற்பித்தலில் பாடத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தவும் தற்காலிக ஆசிரியர் நியமனம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக நியமனத்தை கைவிட்டு நிரந்தர நியமனத்தை நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், கல்வியாளர்கள் உட்பட அனைவரும் முதல்வரை வலியுறுத்தியுள்ளனர். முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு பணி நியமனம் செய்வோம், மனித நேயம் இல்லாமல் இன்னொரு தேர்வை நடத்த மாட்டோம் என்று உறுதியளித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது முந்தைய ஆட்சியாளர்களால் நியமனம் செய்யப்பட்ட தொகுப்புதிய ஆசிரியர்கள் 52,000 பேரை ஒரே அரசாணையில் 1/6/2006 முதல் இடைநிலை ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக, முதுகலை ஆசிரியராக பணி நியமனம் செய்தார். அன்று கருணாநிதி அளித்த பேட்டியில் திமுக கட்சியில் தொகுப்புதிய ஆசிரியர் நியமனம் இனி அறவே கிடையாது என்றும் உறுதியளித்தார். எனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வரை நேரடியாக சந்தித்து தொகுப்புதிய நியமனத்தை கைவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1.2 லட்சம் பேரில் வேலை வாய்ப்பாக பதிவு முன்னுரிமைப்படி அவர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதாங்க அந்த செய்தி. நன்றி, வணக்கம்.